இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஆன்மீக ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவளை வந்து ஒரு கிணறுக்குள்ளே இருக்குது. வெளியிலேருந்து ஒரு நபர் அப்படி போயிட்டுருக்கும்போது தவளை இங்கேருந்து கத்துறது, எப்படியா காப்பாற்றுங்க எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நபரோ, சரி தெய்வம் போல் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து வீசுகிறார். ஒரு தவளை என்ன பண்ணுறது, அப்படியே மேலே ஏறுறது. பின்னாடி வந்த தவளை கிடுகிடுன்னு இதை பிடிச்சி திருப்பி மேலே ஏறுது. மேலே ஏறும்போது திடீர்னு அந்த தவளைக்கு தோணிட்டு, ஆஹா இது எங்கே நம்மளை விட்டுட்டு மேலே ஏறி திருப்பி கயிறை பிடிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு, இதை காலை வலிச்சு விட்டு அது வந்து திருப்பி மேலே ஏறுறது. திருப்பி மேலே ஏறுறது, இது கீழே இறங்குது. கீழே இறங்கி திருப்பி இது மேலே ஏறும்போது மூணாவது தவளை ஒன்று, இரு நான் முதல்ல போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அது மேலே ஏறுது. இந்த ரெண்டு பேர் சண்டையில் எப்படி ஆட்டி 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 மேலே இருந்த தவளை பத்துன்னு கீழே விழுந்துது. திருப்பியும் இந்த தவளை முதல்ல முயற்சி பண்ணுது. இது மூணும் சண்டை போட்டு சண்டை போட்டு திருப்பியும் மூணும் சேர்ந்து நான் ஏறுறேன் நீ ஏறுறேன்னு மூணும் பிடிச்சி தொங்கி அந்த கயிறு மேலேருந்து அவர் பிடிச்சிருந்த கயிறு பாதியில் கட்டாய் கீழே விழுந்தது. மேலே இருந்தவர் பார்த்தார், உனக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இங்கேயே உட்காந்துருந்தா இந்த நாள் ஃபுல்லாக தவளைக்கு நேரமாக போகும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு சனம் சிந்திச்சு பாருங்கள், வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆனால் வாய்ப்பை எதனால் விட்டுது? சிம்பிள், அவங்களாம் ஒரே ஃபேமிலி தான். முதல்ல ஒருத்தர் அனுப்பிச்சிட்டு அடுத்தது இன்னொருத்தர் அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஆனால் பண்ணலை. எப்படி? சண்டை போட்டு எல்லா விஷயத்தையும் தொலைச்சிட்டாங்க. இப்போ நிறையா ஃபேமிலியில் நான் பார்க்க முடியுது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, சொந்தக்காரருக்குள்ள. ஒருத்தர் முன்னா இருந்தால் இன்னொருத்தர் ஏன் வருத்தப்படணும்? ஒருத்தர் நன்னாக இருந்தால் இன்னொருத்தர் ஏன் வருத்தப்படணும்? ஒருத்தர் நன்னாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாமே, ஏன் இந்த விஷயம்? இதுலேருந்து மாறுபடுங்க, ஃபேமிலியாக சக்ஸஸ் பண்ணுங்கள், ஃபேமிலியாக ஜெயிச்சு வாங்க. நம்ம இந்திய நாட்டு திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, அவர்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்பொழுது இங்கே எல்லாத்துலேயும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, குடும்ப சமேதமாக ஒரு தொழில் பண்ணுறாங்க, குடும்ப ரீதியாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்பா, அதுக்கப்புறம் புள்ள, பேரன், தாத்தா, இப்படி நிறையா வந்துட்டுருக்கு. இங்கே நிறையா கூட்டு குடும்பம் இருக்குது. அவங்க எல்லாம் அப்படியே ரிவர்ஸில் மாறி வரும்போது நம்ம அப்படியே வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போது இன்னிலிருந்து இந்த விஷயம் உங்ககிட்ட விடுங்க சார், நான் விட்டுறேன் அவாகிட்ட இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கவே பண்ணாதீங்க, ஜஸ்ட் லீவ் இட், விட்டுருங்க. எல்லாத்துக்கூடையும் ஒற்றுமையாக இருங்க, பகையை மனசில் நினச்சிக்காதீங்க, விட்டு பிடிங்க, கடவுள் எல்லாம் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க.